அனைவருக்கும் வணக்கம். சர்க்கரை நோய் முதல் புற்றுநோய் வரை அனைத்தையும் குணமாக்கக்கூடிய கருஞ்சீரகத்தின் நன்மைகளை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக ஆழிய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைய காலகட்டத்தில் லேசாக காய்ச்சல் தலைவலி வந்தால் கூட நாம் அலோபதி மருத்துவரை தேடித்தான் ஓடுகிறோம். ஆனால் நம் முன்னோர்கள் அத்தனைக்கும் வீட்டிலேயே வைத்திய குறிப்புகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதில் முக்கியமானது கலோஞ்சி எனப்படுகிற கருஞ்சீரகம்தான். இந்த கருஞ்சீரகத்திற்கு சர்க்கரை நோய் முதல் புற்றுநோய் வரை குணப்படுத்தும் தன்மை இருக்கிறது. உலர்ந்த அல்லது லேசாக வறுத்த கருஞ்சீரகத்தை பொடி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதை நாம் வீட்டில் செய்கிற காய்கறிகள் கூட்டு பொரியலில் தூவி பயன்படுத்தலாம். இந்த கருஞ்சீரகத்தில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் இருக்கிறது. இது நம் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைக்க உதவுகிறது. இப்பொழுதெல்லாம் கருஞ்சீரக எண்ணெய்களும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிறது. இவை கருஞ்சீரக பொடியை விட அதிக நன்மை செய்பவை. கருஞ்சீரகம் அனைத்து வகை புற்றுநோய் செல்களையும் அழிக்கும் தன்மை கொண்டது. உடல் எடை குறைப்பிலும் கருஞ்சீரகம் முக்கிய பங்கு வகிக்கிறது. கருஞ்சீரகத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு பொடி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதை தினமும் காலையில் ஒரு ஸ்பூன் சாப்பிடலாம் அல்லது மிதமான சுடுநீரில் கலந்தும் குடிக்கலாம். இதன் மூலம் அதிகப்படியான உடல் எடையை விரைவில் குறைந்துவிடும். இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவையும் கருஞ்சீரகம் சாப்பிடுவதன் மூலம் கட்டுப்படுத்தி கொள்ளலாம். அஜீரண கோளாறு உடல் எடை அதிகரிப்பையும் இது தடுக்கிறது. கல்லீரலையும் இது சுத்தம் செய்கிறது. இவ்வளவு மருத்துவ நன்மைகளை தரக்கூடிய கருஞ்சீரகத்தை தினமும் சாப்பாடில் சாப்பிட்டு நம் உடலை நோய்களில் இருந்து பாதுகாத்து கொள்ளலாம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள ஆழிய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.